தேவனுடைய பிள்ளைகளை வேதம் கழுகு என்று சொல்லுகிறது. கழுகுனா என்ன அர்த்தம்னா அபவ் ஆல், எல்லாத்துக்கும் மேல. காக்கா குருவிலாம் ஏரியாக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும், கழுகு மட்டும் அப்படியே மேல சுத்திக்கிட்டு இருக்கும். ஒருத்த எழுதுறான், மழை பெஞ்சா எல்லா பறவையும் நனையுமா? கழுகு மட்டும் நனையாது. ஏன்னா எல்லா பறவையும் மேகத்துக்கு கீழே பறக்குது, கழுகு மட்டும் மேகத்துக்கு மேல பறந்து. உயர்ந்த எண்ணங்களுடையவர்களாக இருங்கள். வானத்தை அண்ணாந்துப்பார் என்று சொல்லி அவனை உயர்ந்த எண்ண முடிவனை மாற்றினார். எண்ணங்களை வாக்கு தத்துவங்களோடு லாக் பண்ணினார் தேவன். ஏனென்றால் உங்கள் வாழ்வு வாக்கு தத்துவம் எந்த உயரமோ அந்த உயரத்திற்குத்தான் உயரப்போகிறது. இப்போ நான் கேட்பேன் உங்களை பார்த்து, உங்கள் வாழ்க்கை எந்த உயரத்துக்கு உயரப்போகிறது அப்படின்னு கேட்டோம். நீங்கள் சொல்லணும், வாக்கு தத்துவம் எந்த உயரமோ அந்த உயரத்துக்கு என் வாழ்க்கை உயரப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கை எந்த உயரத்திற்கு உயரப்போகிறது? கடற்கரை மணல் மாதிரி குழந்தைனார், வானத்து நட்சத்திரம் மாறினார், பூமியின் தூள் மாறினார். அத வேதாகம வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடற்கரை மணல் என்பது யூத ஜனங்களை குறிக்கிறது. ஆபிரகாமின் சந்ததி தான் யூதர்கள். அடுத்து பூமியின் தூள் என்பது இஸ்லாமியர்களை குறிக்கிறது. யார், நம்ம ஆகாருடைய பையன் பேர் என்ன, இஸ்மவேல், அந்த சந்ததியை குறிக்கிறது. அதுவும் அவனுக்கு பிள்ளை. அடுத்து வானத்து நட்சத்திரம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வந்த கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. அவனுக்கு மூணு சந்ததி, ஒன்று சாரால் வழியாக, இன்னொன்று ஆகார் வழியாக, இன்னொன்று இயேசுவின் வழியாக. அவனுக்கு அநேக சந்ததி இருந்தது. ஆனால் பவுல் எழுதும்போது வேதம் இயேசு சொல்லும்போது, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமே. இந்த மூணு ஏரியாவை காட்டினார். இன்னைக்கு ஆபிரகாமுடைய கல்லறையிலே யூதர்கள் எங்கள் தகப்பனை என்று அழுகிறார்கள். இஸ்மவேலர்கள் என்ன செய்கிறாங்க, அப்பான்னு அழுகிறாங்க. இதில் வேற இவங்க கிறிஸ்துவையும் வேற 20,000-50,000 பில்ல போட்டு இவங்களும் போய் என்ன செய்றாங்க, அப்பா எங்கள் தகப்பனேன்றாங்க. பரலோகத்துல இருந்து ஆபிரகாம் பார்க்கறான், கத்தர் சொன்ன ஒரு பிள்ளை தாழ்ற கட்ட பாடுறா போட்டு பிள்ளைன்னு. ஆ, தேவன் தான் சொன்னதை நிறைவேற்றுவாரு. பாரு, வானத்து நட்சத்திரம் போல் வராயம் பாரு, பாரு கடற்கரை மணல் மாதிரி வராயம் பாரு, இங்கிட்டு பாரு பூமியின் தூள் மாதிரி வராயம் பாரு. ஆபிரகாமின் வாழ்க்கை எந்த உயரத்திற்கு போனது? தேவன் வாயை திறந்து சொன்ன வார்த்தையின் உயரத்திற்கு போனது. என்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையும், என் அருமையான தேவ மகளே, மகனே, இந்த உலகத்தில் நேத்து என்ன நினச்சி முந்தானே என்ன நினச்சி யோசிச்சுட்டு இருந்தீனா, அந்த உயரத்தில் நீ வாழப்போற. ஆனால் வார்த்தை என்ன சொன்னது என்பதை யோசிக்கும் போது நீ அந்த உயரத்தில் பறக்கப் போகிறாய். ஆகையால் தான் தேவனுடைய பிள்ளைகளை வேதம் கழுகு என்று சொல்லுகிறது. கழுகுனா என்ன அர்த்தம்னா அபவ் ஆல், எல்லாத்துக்கும் மேல. காக்கா குருவிலாம் ஏரியாக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும், கழுகு மட்டும் அப்படியே மேல சுத்திக்கிட்டு இருக்கும். ஒருத்த எழுதுறான், மழை பெஞ்சா எல்லா பறவையும் நனையுமா? கழுகு மட்டும் நனையாது. ஏன்னா எல்லா பறவையும் மேகத்துக்கு கீழே பறக்குது, கழுகு மட்டும் மேகத்துக்கு மேல பறந்து. கழுகு வந்த ஃபிளைட்டே பயப்படுறாங்க. ஆமேன். அப்ப நம்ம யாரு? கழுகு. எல்லா பறவையும் இப்படிதான் பறக்கும், கழுகு மட்டும் அப்படியே பறந்து. என்ன சார், அலட்டிக்கவே அலட்டிக்காது. கழுகு ரெக்க அடிச்சு நீங்க பார்க்க முடியாது சார். ஏதோ இந்த பூமிக்கு ஸ்டாண்டர்டுக்கு வரும்போது தான் அடிக்குது. எந்திரிச்சிருச்சுன்னா கழுகை பத்தி படிங்க, படிங்க, நிறைய மேட்டர் உங்களுக்கு வரும். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதில் ஒன்று படிச்சு நம்ப மாட்டேன். ஒரு முறை கழுகு இப்படி செட்டை ஹைட்ல இருந்து நல்ல ஹைட்ல போயிட்டு அப்படின்னு அடிச்சிச்சுன்னா 450 கிலோமீட்டர் அப்படி போயிட்டு இருக்குமா? 450 கிலோமீட்டர் அப்படியே போயிட்டு இருக்குமா? அது வேலை வாழை வச்சு டைரக்ஷனை மட்டும்தான் மாற்றணும். அது இறங்கணும்னா அந்த லேயர் லேயராக இருக்கும் பாருங்க, அந்த ஃபெதர்ஸ் வந்து 2 அடுக்கு 3 அடுக்கு இருக்கும். அதில் ஃபஸ்ட் அடுக்கு தூக்குனா அப்படியே ஒரு 10-200 ஃபீட் இறங்கும், 10-100 ஃபீட்டு. அடுத்த அப்படி தான் ஃப்ளைட்டை அமைச்சிருக்காங்க.
எப்போ இறங்கணுமோ அப்போ சைடில் இருக்கா, நீங்கள் பாருங்கள் ஜன்னல் பக்கம் உட்காந்துருக்கும் விண்டோ வழியாக நீங்கள் பாருங்கள் தெரியும். என் அன்புக்குரியவர்களே, இந்த கழுகு அப்படி போயிட்டுருக்கோம். பதறாத வாழ்வு, சிதறாத மனமும், பரிசாக தேவன் அருள்வார். எழுதியவர் உண்மைக்கே தீர்க்க தரிசிதாயா? ஆமாம். எதிர்காலத்தில் பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். இன்னைக்கு அங்கே தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க சார். அநேக பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் எழுதினார்கள், வாழவில்லை. ஆனால் இந்த தீர்க்க தரிசி எழுதிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு பரிசாக தேவன் அருள் இருக்கா? என்ன சொல்ல வரேன்னா, உயர்ந்த எண்ணங்கள் கழுகை போல,